ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு சமயம், அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னே வர இங்கே தண்ணி நிறைஞ்சு பாஞ்சிக்கிட்டு இருந்தோம். இதுதான் கல்லணை. கல்லணை சொல்லுவோம், தண்ணி இங்கெல்லாம் நிறைஞ்சு பாஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போது இந்த அளவுக்கு வறட்சி எடுத்துக்கிட்டு பாருங்க. இன்றைக்கி மேலே தான் மீன் பிடிக்க வேண்டிய லொக்கேஷன். ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சொல்லியிருந்தாங்க, சரி பார்க்கலாம். சவுண்டு கேட்குறோம் எல்லாருக்கும், வரதுக்கான சிக்னல் தான். மீன் பிடிக்கிற எஸ் போட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கூறுற சவுண்ட்லாம் கேட்குது. தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்குல்ல, அதனால் மொத்தமாக பிடிக்க கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அதனால் இடையில் அணை கட்டலான்னு தீர்மானிச்சிருக்கோம். இடையில் அணை போட்டுக்கிட்டு தண்ணியை மறுசைடு இறைச்சி ஊற்றி அணை கட்டும் பணி கொஞ்சம் தொடங்கி கட்டிட்டோம். தண்ணி இறக்கியும் தொடங்கிட்டோம். இதில் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், தண்ணி நாங்கள் இறக்க தொடங்கி ஒரு கால் மணி நேரத்தில் அணை உடஞ்சிருச்சு. இனியா அணை உடஞ்சதுனால மோட்டர் எடுத்துட்டு வந்து அடிக்க தொடங்கிட்டோம். இதுல அணை கட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அணை உடஞ்சிருச்சு. அதனாலதான் இப்போ வேற பரிவாடி வழங்கிடுவோம். முதல் கட்டமா என்ன செருப்பு வந்தா போகிறதோ கேட்ட வீடியோ எடுத்து பார்த்துருக்கேன். நீ செருப்பு போங்க. அதுக்கு மேலே சொல்ல போகிறேன், இருண்டு நாங்கள் அணை உடஞ்சதுனால மோட்டர் வச்சு அடிக்க தொடங்கணும். கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வரத்து தொடங்கணும். மழை, பெரிய மழை பெய்ய தொடங்கிடுச்சு. அதனால் வீடியோ கண்டிப்பாக எடுக்க முடியல. கொஞ்சம் கட் பண்ணி இந்த லாஸ்டில் தான் மீன் பிடிச்ச பிறகு தான் போட முடியும். ஏன்னா மழை நல்லா பெய்யும். மண்ணெண்ணெய் எடுத்து வந்து மச்சம் வந்து மழை ரெடி ஆகி மழை பெய்யாம தொடங்கி தாரை போடல. அப்படி பணி தொடங்கிடு. என்னக்கா இப்ப வயதீனோ இது ரெண்டும் கூட ஒரு கிலோக்கு மேலே இதாகுது. அவிடே வேறு ரெண்டும் உண்டு. இது 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 இறால் எத்தனை கூட காசு? ஒன்றரை கிலோ விராலும் ஒன்றரை கிலோ வரைக்கும். அது மொத்தம் தேலி விராலும் கூட எத்தனை கூட ஒன்றரை கிலோ விராலும் உண்டு. பின்ன ஒரு அஞ்சாறு சொட்டாளையும் சொட்டாளம் நாலு கிலோ மூணு கிலோ கூட.